இந்த மாதிரி ஒரு மூடியில ரெண்டு ஹோல் போட்டு ரெக்டாங்கிள் ஷேப்ல ரெண்டு பலூனை கட் பண்ணி மூடி ஆப்போசிட் ரெண்டு பலூன் பீஸையும் மூணு சைடு மட்டும் ஒட்டி ஒரு சைடு ஒட்டாம இப்படி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாதி பலூனை எடுத்து மூடியில இப்படி மாட்டி பலூனை சுத்தி டேப் அடிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கம்பி இந்த மாதிரி பெண்ட் ஆக்கி ரவுண்ட் ஷேப்ல ஒரு பைப் பீஸ் எடுத்து கம்பியையும் பைப் பீஸ் ஒன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு ரவுண்ட் பைப் பீஸ நடுவுல ஹோல் போட்டு அப்படியே ஓரமா ஒரு ஹோல் போட்டு எடுத்து ஒரு கியர் மோட்டர்ல அந்த ரவுண்ட் பைப் பீஸ ஃபிட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சிரஞ்ச பாதியா கட் பண்ணி அந்த மூடி வெளியில ஹோல் இருக்குல்ல அதுல சிரஞ்ச வச்சு க்ளூவால ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டபுள் சைடு டேப் எடுத்து கம்பியில இருக்க பைப் பீஸ்ல ஒட்டி அத பலூன்லயும் ஒட்டி இப்படி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மூடி அண்ட் மோட்டரை இப்படி தனித்தனியா ஒட்டி அந்த சிரஞ்சில ஒரு பலூனை மாட்டி பேட்டரிய மோட்டர்ல கனெக்ட் பண்ணா பலூனுக்கு ஆட்டோமேட்டிக்கா காத்தி ஏறும். நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த மெத்தட்ல நல்லா ஃபாஸ்டா காத்தி ஏறும். இந்த எலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக் ஏர் பம்ப் செமல்ல